வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க இப்போ சரீர சுத்தி என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போது மகரிஷி அவர்கள் ஷார்ட் சர்க்கியூட் ஆஃப் பயோ என்பது தொடர்ந்து நீடித்தால் அது நோய் என்று கூறினார்கள் அதாவது உயிர் ஓட்டத்தில் ஏற்பட்ட தடை தொடர்ந்து நீடித்தால் அதுதான் நோய் இப்போ இதை நாம் சாதாரணமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடலில் கழிவுகள் என்பது தேங்கினால் அதுதான் நோய் இது சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் நோய் என்பதற்கு மகர்ஷி காந்த தத்துவ ரீதியாக விளக்கம் கூறியிருக்கிறார்கள் அதை பிராக்டிக்கலாக சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் கழிவுகளின் தேக்கமே நோய் உடலில் கழிவுகள் இருந்தால் அது நோய் இப்போ நோய்க்கு எத்தனையோ பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒட்டுமொத்த பெயர்களினுடைய நோய்களையும் நாம் சுருக்கமாக புரிந்து கொள்வது என்றால் இதுதான் கழிவுகளின் தேக்கம்தான் நோய் எங்கு தேங்குகிறது கழிவுகள் உடல் செல்களில் கழிவு தேங்குகிறது இப்போ செல்களால் ஆக்கப்பட்டது தானே ஒவ்வொரு உறுப்புகளும் அப்போது ஏதாவது ஒரு உறுப்பில் உள்ள செல்களில் கழிவு தேங்கி இருந்தால் அந்த உறுப்பு பாதிக்கப்படுகிறது அங்கு நோய் இப்போது இந்த கழிவுகளின் தேக்கம்தான் நோய் என்று சொல்லுகிறோமே இது எப்படி என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும் அது எப்படி கழிவுகளின் தேக்கத்தை நோய் என்று சொல்லுகிறீர்கள் இப்போ ஷார்ட் சர்க்கியூட் என்றால் என்ன ஷார்ட் சர்க்கியூட் ஆஃப் பயோமெக்ரடிசம் என்றால் என்ன உடல் முழுவதும் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி ஒரு இடத்தில் தடைபடுகிறது தடை செய் தடையாகி அதை தாண்டி ஓடாமல் என்ன பண்ணுது அந்த தடை ஏற்பட்ட இடத்திலேயே சுழன்று இயங்குகிறது அதை தாண்டி அது இயங்கவில்லை அப்போ அந்த தடை என்பது தான் ஷார்ட் சர்க்கியூட் எது தடுக்கிறது எது தடுக்கிறது உயிராற்றல் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை ஏதோ ஒன்று தடுக்கிறது இல்லவா தடுக்கிறதுனால தானே அங்கே ஓடலை இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாக்கடை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த சாக்கடை நீர் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு ஏதாவது குப்பை சேர்ந்து அந்த இடத்தில் ஒரு குப்பை சேர்ந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பின்னால் வரக்கூடிய குப்பை எல்லாமே அந்த குப்பையோடு குப்பையாக 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 சேர்ந்து கொண்டே இருக்கும் இதை நம்ம பார்க்க முடியும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்க்க முடியும் இவ்வாறு அந்த குப்பைகள் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்துவிட்டால் அந்த இடத்தில் சாக்கடையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நீர் அந்த குப்பை சேர்ந்த இடத்தில் தேங்குகிறது அப்போது ஒரு இடத்துல என்னாகும் தேங்கி நிற்கும் அந்த சாக்கடை பார்த்திங்கன்னா தேங்கி நிற்கும் அந்த தடை அந்த குப்பை இருக்கே அதற்கு அடுத்தார் போல் பார்த்தோம்னா அங்கே தண்ணீர் ஓட்டம் இருக்காது அப்போ ஒரு இடத்தில் தேக்கம் இன்னொரு இடத்தில் பற்றாக்குறை என்று சொல்லலாம் அங்கு இல்லை எதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அதற்கு காரணம் அந்த தடையாக இருக்கக்கூடிய அந்த குப்பை அதைத்தான் கழிவு என்று சொல்கிறோம் அப்போ உடலில் ஏதாவது ஒரு கழிவு என்று தேங்கிவிட்டால் அது எது என்ன செய்கிறது அது தேக்கமான பின் அது இந்த உயிர் ஓட்டத்தில் ஒரு தடையை ஏற்படுத்துகிறது அப்போ அதனால தான் உடலில் கழிவுகள் சேரவே கூடாது கழிவுகள் சேராத நிலையில் நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை அப்போ இந்த கழிவுகள் தானாக சேருகிறதா நாம சேர்க்கிறோமா என்று ஒரு கேள்வி கேட்கணும் கழிவுகள் தானாகவெல்லாம் சேர்க்காது சேராது மனிதனுடைய வாழ்க்கை முறைதான் இந்த கழிவுகள் சேர்க்கத்திற்கான காரணம் என்ன வாழ்க்கை முறை அவனுடைய உணவு முறை உணவு சமைக்கும் முறை உணவை உற்பத்தி செய்யும் முறை உணவை சாப்பிடும் முறை இந்த உணவின் மூலமாக அங்கே கழிவுகள் தேக்கம் நீரின் மூலமாக தேக்கம் இன்னும் மாசுபட்ட இந்த காற்று பொல்யூட்டட் ஏர் அந்த சுவாசம் செய்யும்போது அதன் வழியாக செல்லுகின்ற கழிவுகள் அதனுடைய தேக்கம் இப்போ உடம்புக்குள்ள கழிவுகள் எப்படியெல்லாம் போகிறது எதன் வழியாகவெல்லாம் போகிறது என்று பார்த்தால் பெரும்பாலும் உணவு நீர் காற்று இந்த மூன்றின் வழியாகத்தான் உடலுக்குள்ளாக கழிவுகள் செல்கிறது அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கிவிட்டோம் அப்போ இவ்வாறு அந்த சென்ற கழிவு என்ன ஆகணும் அது அந்த கழிவு வெளியேற்றும் மண்டலத்தின் உறுப்புகள் வழியாக முறையாக அது வெளியேற வேண்டும் அப்போது அது வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அங்கே என்ன நடக்க வேண்டும் அந்த உணவு ப்ராப்பரான டைஜஷன் ஆகணும் ப்ராப்பரான அசிமுலேஷன் நடக்கணும் நடந்து டைஜஷன் முழுமையாக நடந்து அந்த எக்ஸ்கிரீசன் என்று சொல்லக்கூடிய கழிவு வெளியேற்றும் அந்த உறுப்புகள் கழிவுகளை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது உள்ளேயே தங்கிடலாமா தங்கிடக்கூடாது அது அதற்கு வேண்டிய அந்த சத்துக்கள் மட்டும் எடுக்கப்பட்டு கழிவுகள் உடலிலிருந்து அன்றாடம் வெளியேறி ஆக வேண்டும் வெளியேறக்கூடிய அளவில் அந்த முறையில் நாம் உணவு சாப்பிட வேண்டும் உணவனுடைய குவாலிட்டி அப்படி இருக்கணும் உணவுனுடைய அளவு அப்படி இருக்கணும் மகர்ஷி அவர்கள் ஐந்தில் அளவு முறை என்று சொல்வார்கள் அல்லவா அதில் முதல் முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் உணவு என்று சொல்லியிருக்கார் ஐந்தில் அளவு முறை அளவு முறைன்னு சொன்னோன்னே நீங்கள் அளவை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அளவு என்பது ஒன்று முறை என்பது ஒன்று அளவாகவும் இருக்க வேண்டும் முறையானதாகவும் இருக்க வேண்டும் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் ஒன்று எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் ஒன்று இரண்டையும் பார்க்க வேண்டும் இதைத்தான் அளவும் முறையும் என்று அளவு முறை என்று சாமி சொன்னாங்க அப்போ அந்த அடிப்படையில் அந்த உணவு உடலுக்குள்ளாக கழிவாக தேங்குகிறது பெரும்பகுதியான அந்த கழிவுகளின் தேக்கம் இந்த உணவின் மூலமாக நமக்குள் நிகழ்கிறது இன்னும் சில இடத்துல அந்த சாப்பிட்றதே மேக்சிமம் கழிவாகவே சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய உணவு பழக்கம் இன்று கெட்டுவிட்டது ருசி மட்டுமே அங்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதே தவிர அங்கு செரிமானம் அந்த சாப்பிட்டது முறையாக வெளியேறிவிட்டதா இந்த கணக்கை பார்க்கறது வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் மருந்தன வேண்டாவாம் யாக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இந்த ஒரு குரல் போதும் மனிதன் நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் என்ன சொல்கிறாரு ஏற்கனவே சாப்பிட்டது வெளியேறிவிட்டதா முழுமையாக வெளியேறிவிட்டதா என்று தெரிந்த பிறகு அடுத்து சாப்பாடை எடுத்துக்கொள் அருந்தியது அற்றது போற்றியுனி அப்போது அதுக்கு பின்னாடி சாப்பிட்றது அப்படிங்கிற முறை வந்தால் அப்போ என்ன அர்த்தம் அந்த ஏற்கனவே சாப்பிட்டது முழுமையாக வெளியேறி விட்டால்தான் பசி என்ற உணர்வே வரும் அப்போது சாப்பிட்டோம்னா அந்த சாப்பிட்றது அந்த சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த கழிவுகள் வெளியேறி உடல் சுத்தமாக இருக்கும் அப்போது இந்த தடை என்பது எது என்று கேட்டால் அந்த கழிவுகளின் தேக்கம்தான் தடையாக இருக்கிறது அப்போ இதேபோல நீரிலும் வரக்கூடிய அந்த தன்மையான அந்த கழிவுகள் காற்று மாசின் மூலமாக வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் உடலில் ஆங்காங்கே தேங்குகிறது தேங்கி ஒரு தடையை ஏற்படுத்துகிறது அந்த தடை நீடிக்கும் பொழுது நோயாகிறது இப்போ ஏன் அந்த தடை நீடிக்கணும் அது அந்த தடை வரும்போதே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு நமக்கு என்ன சொல்லுது இவ்வாறு ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறது ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கழிவு தேங்கி இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவது தான் வலி என்பது அந்த வழி என்று வந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம் இந்த வலி என்பதை ஒரு நோயாக நாம் புரிந்து கொள்கிறோம் வலி என்ற உணர்வு நோய் அல்ல அது நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு அதாவது நமக்கு அதை காட்டக்கூடிய ஒரு இண்டிகேஷன் தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது வலி என்றால் அது எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல தேக்கம் நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த வலின்னு வரும்பொழுதே தேக்கம் ஏற்பட்டு விட்டது அப்போ அடுத்து தேக்கம் ஏற்படாத வகையில் நமது வாழ்க்கை முறையை வைத்து கொண்டால் அந்த வலி நீங்கிவிடும் நோயாக மாறாது நாம் என்ன பண்ணிக்கிட்டுருக்கோம் இந்த வலீன்னு வந்தவுடன் நமது மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன என்று சொன்னால் உடனே வலி மாத்திரை சாப்பிட்டு விடுது என்ன செய்கிறாங்க வலி மாத்திரை சாப்பிட்றதுன்னு என்னன்னா அந்த வலி என்பதை அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அறிவு நமக்கு உணர்த்துவதுதான் வலி என்ற உணர்வு அந்த உணர்த்தும் அந்த உணர்வை உணர்த்தாமல் செய்துவிடக்கூடிய மரக்கடைக்கக்கூடிய மரத்து போகக்கூடிய ஒரு மாத்திரையை கொடுத்து இதைத்தான் பெயின் கில்லர் என்று கொடுத்து என்ன செய்து விடுகிறார்கள் அது வழி என்று உணர்வாக நமக்கு காண்பிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள் இப்படி தான் வலி மாத்திரை போட்டுறோம் போட்டவுடன் அது நமக்கு அந்த தெரிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பை நிறுத்தி கொள்கிறது அப்போ என்ன பண்ணிடுறோம் அது உடனே வாழ்க வளமுனர் அது அது நின்றவுடன் மீண்டும் நாம் என்ன செய்கிறோம் அந்த கழிவுகள் தேங்குவதற்குரிய அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் நமக்கு என்ன நடக்குது வலி நின்றவுடனே நாம் வலி என்பதை ஒரு என்று புரிந்து கொண்டு அந்த வலிக்கு ஒரு மாத்திரையை சாப்பிட்டு வலியை நிறுத்தி விடுகிறோம் நிறுத்தி விட்ட உடனே அப்போ நம்ம சாதாரணமாக ஏதோ நோய் சரியாகிவிட்டது என்று புரிந்து கொண்டு மீண்டும் கழிவுகளை தேங்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ என்ன ஆகும் அங்கு அந்த ஷார்ட் சர்க்கியூட் மேலும் தொடர்ந்து அந்த இடத்துல நீடிக்கக்கூடிய வேலையை செய்கிறோமா அப்படி செய்கிறதுனால தான் நோயாக மாறுகிறது ஆக மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் எடுத்த உடனே பெரிய நோய் என்று ஒரு நோய் வந்து இல்லை ஒரு சிறிய அளவில் ஒரு தடை அதை இந்த உடல் எடுத்து காட்டும் அந்த எடுத்து காட்டுவதை நாம் தடுத்து நிறுத்திவிட்டால் அது என பெரிய நோயாக மாறும் அப்போ ஒரு சிறிய நோயை பெரிய நோயாக மாற்றுவது யார் என்று கேட்டால் மனிதன்